வெல்கம் டு பண்டர் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டாபிக் வைஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் 1800 கொஸ்டின் இருக்குது. இதை தவிர்த்து ஜென்ரல் இங்கிலீஷ் சம்மந்தமாக இருக்கிற மெட்டீரியல்ஸ், இந்த பார்ட் ஏக்கான கிராமர், பார்ட் பி பார்ட் சிக்கான ஸ்கூல் புக் கம்பைலேஷன், இதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக இருக்கு இல்லையா, கிராமர், போயட்ரி, லிட்ரரி. கிராமரில் 1394, போயட்ரியில் 152, லிட்ரரியில் 254. கிராமரில் ஏன் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ தான் நடந்து, அது உண்மைதான், ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது நியூ சிலபஸில் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரோடு சேர்த்து. பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் 2012 இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ்லேயும் இதே கிராமர் தான் இருந்துச்சு. 21வது டாப்பிக்காக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து பார்ட் பியில் முன்னாடி இருந்துச்சு. சரிங்களா, கிராமரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அதே தான். ரூல்ஸு, ஷார்ட்கட்டு, லாஜிக்கு எல்லாமே என்றைக்கும் மாறப்போகிறதில்ல. இன்னும் ஒரு 100 வருஷம் என்னன்னா அதுதான் இருக்க போகுது. அதனால தான் நம்ம அதை அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டோம். சரிங்களாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். குரூப் டூ ஏவோட மெயின்ஸில் கிராமர் தான் இருக்குது. அங்கே உங்களுக்கு இன்னும் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணுறே இருக்கிறது வந்து உங்களுக்கு தான் நல்லது. சரிங்களா, அதே மாதிரி இந்த பார்ட்டை நம்ம பொதுத்தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம சொல்லியிருப்போம், ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஈஸி. ஏன்னா படிக்கிற வேலை கம்மி இந்த அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கில், அதுவும் புது புத்தகம், 6th to 10th செலக்டிவாக டாபிக் வைஸ் படித்தா போதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த கிராமர் போர்ஷனுக்கு மட்டும் நம்ம ஓல்டு புக்கும் போகிறோம், அதே மாதிரி 11th and 12th பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், குரூப் 2A மெயின்ஸில் கிராமரும் இருக்குது. அதுக்கு நம்ம இங்கேருந்தே டச் பண்ணிக்கிறோம். ஒன்றும் அதிகமாக இல்லை, எக்ஸ்ட்ரா 1 to 2 days ஆகுங்க, அவ்வளோதான். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆப்டிடியூடு, திருக்குறள் மட்டும் தனியாக எல்லாமே இருக்குது. கிராமரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கிராமர் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸோடு இருக்கும். இப்போ டென்சஸ்ஸு, ஜெரண்டு, தனியாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட அந்த பார்ட் பியில் இருக்கிறது கூட எல்லாம் ஷார்ட்கட்ஸாக தான் இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சுக்குங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணுங்கள், போதும். ஜென்ரல் இங்கிலீஷில் 95+ ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் இப்போ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக குரூப் டி மெயின்ஸில் என்ட்ராய்டலாம். சரிங்களா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.